அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் பகுதியில் போதகரை பெண் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் பகுதியை சார்ந்தவர்தான் நிக் டேவி. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் அப்பகுதியில் உள்ள கிரேஸ் பாயிண்ட் சர்ச் என்ற திருச்சபையில் போதகராக பணியாற்றி வருகிறார். இந்த போதகர் மற்றும் அவரின் குடும்பத்தாருக்கும் இவர்களின் அண்டை வீட்டில் வசிக்கும் ஜூனியோ ஜோ என்ற பெண்மணிக்கும் பல நாட்களாக பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளது. அந்த பெண்மணி போதகரின் வீட்டின் மீது நாய்களின் கழிவுகளையும் கற்களையும் வீசியுள்ளார். இது சம்பந்தமாக போதகர் குடும்பத்தின் சார்பில் காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் இவர்களை கொன்று விடுவதாகவும் அந்த பெண்மணி மிரட்டி வந்துள்ளார். அப்பகுதியில் இருப்பது பாதுகாப்பில்லை என்று அறிந்த அந்த போதக குடும்பத்தார் அப்பகுதியை விட்டு அவரின் நண்பரின் இல்லத்தில் இரவு நேரங்களில் தங்கி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 29 குடும்பமாக தங்களின் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று காரில் வேகமாய் வந்து வழிமறித்த அப்பெண்மணி போதகர் குடும்பத்தாரை நோக்கி தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். எதிர்பாராத இந்த துப்பாக்கி சூட்டில் அப்போதகர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரின் மனைவி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் காவல்துறையினர் ஜூனியர் ஜோ என்ற அந்த பெண்மணியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது. யூடியூப் தரப்பின் சில குறிப்பிட்ட காரணங்களால் அந்த காணொலியை நம்மால் வெளியிட முடியாது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த போதக குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அடிக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்கவும் நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.